வணக்க மக்களே. ஸோ இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஐபிஎல் கேன்சல் ஆகுமா? சிஎஸ்கேயில் மூணு பிளேயருக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகியிருக்காங்க, அதோட சேர்த்து கேகேஆரில் ரெண்டு பேருக்கு. ஒட்டுமொத்த டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுமே இப்போது குவாரண்டைனை டைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பிசிசிஐக்கு இருக்கப்போ மிகப்பெரிய தலைவலி, ஐபிஎல்லை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, எப்படி கண்டினியூ பண்ண, இன்னும் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து சௌரவ் கங்குலி மத்தியில் இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பக்கம் வந்து ஃபேன்ஸே வந்து ஐபிஎல்லை ரத்து பண்ணுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பக்கம் ஐபிஎல்லை நடத்துங்கன்னு பேசுகிறாங்க. ப்ளஸ் நிறைய கமெண்டேட்டர்ஸ் இப்போது ஐபிஎல்லை விட்டு கமெண்ட் டீமை விட்டு வெளியே போகிறாங்க. யார் யாரெல்லாம் என்னென்னலாம் நடக்குது இப்போது அந்த ஐபிஎல்லை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸுங்கிறது எதை எந்த டீம்லேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் கேகேஆரில் இருக்க நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபீலிங் அன்வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இதன் காரணமாக வந்து கேகேஆர் ஆர்சிபி மேட்ச் வந்து ரீஷெடியூல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, பேட் கமின்ஸ் வந்து அவருக்கு வந்து டெஸ்ட் பண்ணதில் அவருக்கு கோவிட் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்த உடனே, இல்லை இல்லை, பேட் கமின்ஸ் வந்து ஐசோலேஷனில் இருக்கார், பட் நம்ம வருண் சக்கரவர்த்தியும் சந்தீப் வாரியரும் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணதில் கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டதுமே கேகேஆர் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இந்தியன் ஃபேன்ஸ்லேருந்து ஐபிஎல் லவர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப கதி கலங்கினாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நிறைய ரூமர்கள் வந்தது. வருண் சக்கரவர்த்திக்கு நீல பெயின் வந்ததுனால டெல்லியில் இருக்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனார், இல்லை அகமதாபாத்தில் இருக்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனார் அப்படின்னு ஏகப்பட்ட சம்மந்தமே இல்லாமல் ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்தது. ப்ளஸ் அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு குவாரண்டைனே இல்லாமல் டீமை ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து சொல்லிக்கிறேன், ஐபிஎல் போட்டோக்காலும் சரி, இல்லை பிசிசிஐ அந்த ஐபிஎல் நடத்துக்கான வச்ச புரோட்டோக்காலும் சரி, ஒரு பிளேயர் வந்து பபுளை விட்டு வெளியே போயிட்டார்னா அவர் பயோ பபுளில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குவாரண்டைனுங்கிறது இருக்கணும். ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு புரோட்டோக்கால் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பயோ பபுள் அந்த மெயின்டைன் பண்ணுற ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தர் இருக்காங்க. அவரை தனியாக ஃபார்ம் பண்ணி அவரெல்லாம் கண்காணிக்கிறது பிசிசிஐ தரப்புலேருந்து ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஐசிசிஐயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி சம் லூஸான ஒரு இதிலெலாம் எந்த பிளேயரும் அசால்ட்டாக விட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மையான விஷயம். அடுத்து இந்த வந்து இந்த மேட்சை ரீஷெடியூல் ஆகிறாங்க இப்படியே போயிட்டே இருக்கும்போது அடுத்த அடி ஒன்று விழுந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேயில் மூணு பேருக்கு கொரோனா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளேயர்ஸுக்குமே கோவிட் இல்லை அப்படின்னு கேட்கும்போது மனசு சந்தோஷமாக இருந்தாலும், பட் இந்த பக்கம் வந்து சிஎஸ்கேவுடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் அவருக்கு, அப்புறம் பவுலிங் கோச் லக்ஷ்மிபதி பாலாஜிக்கு, ப்ளஸ் அந்த பஸ்ஸுடைய கிளீனர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. இந்த நியூஸை கேட்கும்போது நிச்சயமாக ஐபிஎல் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. ப்ளஸ் நிறைய சோஷியல் மீடியாஸ்லையுமே இது வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஃபர்தர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதன் அவருக்கு வந்து நெகட்டிவ்னு டெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து சம் ஃபால்ஸ் ரிசல்ட்ஸ்னால இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கன்ஃபர்ம்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிபதி பாலாஜிக்கும் அந்த பஸ் கிளீனருக்கும் கோவிட் பாசிட்டிவ்ங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது சொன்னாங்க. ப்ளஸ் டீமில் எந்த பிளேயருக்குமே பாசிட்டிவ் ரிசல்ட் வரல, எல்லாருக்குமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்க வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கிரிக்கெட் போர்டுமே வந்து அதிர்ந்து போனாங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு ஆகட்டும், இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட் போர்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் இருக்க தங்களுடைய நாட்டு பிளேயர்ஸ்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டில் வச்சு என்ன நடக்குது, என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஒரு தரப்பும் அமைதியானாங்க. அதோடு சேர்த்து அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நியூஸாக வந்து வெளியே வர ஆரம்பிச்சிது. ஐபிஎல் முன்னாடிமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஏன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறதுல மேபி ஐபிஎல்லை கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏன்னா இந்தியாவில் இருக்க கோவிட் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ப்ளஸ் இந்த வாரி எந்த டெசிஷனையும் இன்ன வரைக்கும் சௌரவ் கங்குலி தரப்பிலான பிசிசிஐ எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா,
கேகேஆருக்கு 5 நாட்கள் வந்து குவாரண்டைனை டைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்த ஐபிஎல்லையும் கதிகலங்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ டெல்லியில் 5 கிரவுண்ட்ஸ்மேனுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யாருமே வந்து அந்த கோவிட் ப்ரோட்டோக்காலை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, அதனால தான் கோவிட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட்ஸ்மேன் மூலயமா வந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பிச் ரெடி பண்ணும்போது ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் வந்து நிச்சயமாக 1 வீக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐபிஎல்ல அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது கிரிக்கெட்டில் அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஐபிஎல் கடைசி கட்டத்தில் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் மறுபடியும் வந்து இந்த கோவிட் பாசிட்டிவ் இன் ஐபிஎல், கோவிட் தொற்று இன் ஐபிஎல் அப்படின்னு கேட்க எரிச்சலாக இருக்குது. அதோட சேர்த்து பங்களாதேஷ் அவங்க பிளேயர்ஸ் ஆன ஷகிப் அல் ஹசனோ முஸ்தபிசுர் ரஹ்மானோ ஐபிஎல்லை விட்டு கொஞ்சம் முன்னுக்காகவே வந்து லீவ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து வந்து ஸ்ரீலங்கன் டீமோட சீரியஸ் வர்றதுனால பங்களாதேஷ் இப்போது அவங்களுடைய குவாரண்டைனை வந்து கொஞ்சம் குவாரண்டைன் நாள் வந்து 14 நாள் ஆக்கியிருக்கிறதுனால இங்கேருந்து போய் அவங்க சீரியஸ் ஆனதாக கொஞ்சம் ஏழியராகவே புறப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ப்ளஸ் நிறைய பெரிய பெரிய சோஷியல் மீடியா ஆகட்டும் இல்லை ஜேர்னல் இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ஐபிஎல்லை நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் கடைசியாக வந்து கேகேஆர் கூட மேட்ச் ஆடினோம், ஸோ நாங்களே வந்து எங்களை செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கிறோம், எங்களுக்கும் ஒரு சேஃப்டி மெஷருங்கிறது தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான டோட்டல் ஐபிஎல் ஷெடியூலையும் ரீஷெடியூல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க. பட் பிசிசிஐ தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் மட்டும்தான் ரீஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஸோ இதை தவிர்த்து எந்த மேட்சையும் ரீஷெடியூல் பண்ண போகிற ஐடியாவில் பிசிசிஐ இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பாதி பேர் இதை பார்த்துட்டு நிச்சயமாக ஐபிஎல் தேவையா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு நிலமங்கிறது அப்படி தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்தியாவுக்கு ஃபண்ட்ஸுங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க, கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும் இல்லை நிறைய பேர். ஸோ என்ன நடக்க போகுது அடுத்த நாட்கள்